எழுத்தாளர் சா. கந்தசாமி. தமிழில் எழுதும் இந்திய எழுத்தாளர் சாந்தப்பதேவர் கந்தசாமி. இவர் படிப்பாளி, படைப்பாளி, மகத்தான நியாயத்தின் குரல். இவரின் முன்னோர்கள் மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து 4 தலைமுறைக்கு முன்பே மாயவரத்துக்கு புலம்பெயர்ந்தவர்கள். 1940 ஜூலை மாதம் 27 அன்று சாந்தப்பதேவருக்கும் சின்னம்மாவுக்கும் கடைசி மகனாக பிறந்தவர் கந்தசாமி. நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் மாயவரம் என்னும் மயிலாடுதுறையில் உள்ள கூரை நாட்டில் பிறந்தவர். கூரை நாடு காவிரியாறு பாய்ந்தோடும் பகுதி. பூம்புகாரின் அருகிலுள்ள ஊர் சாயாவனம். இவர் 8 வரை மாயவரம் நகராட்சி பள்ளியில் படித்தார். தந்தை இழந்த இவர் 1955 சென்னைக்கு புலம்பெயர்ந்து அண்ணன் திருமேனி வளர்ப்பில் வளர்ந்தார். சென்னை வில்லிவாக்கம் சிங்காரம் பிள்ளை உயர்நிலை பள்ளியில் படிப்பை முடித்தார். இவருக்கு பள்ளி காலத்தில் ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. இருப்பினும் தான் ஒரு எழுத்தாளராக உருவாக வேண்டும் என்னும் எண்ணம் மனசுக்குள் பதிவாகிவிட்டது. தமிழ், இந்திய, ஐரோப்பிய நாவல்களை, கதைகளை படிக்கும் பழக்கம் மயிலாடுதுறையில் படிக்கும் போதே தொடங்கிவிட்டது. இப்பழக்கம் சென்னைக்கு வந்த பின் கன்னிமரா தேவநேய பாவனர் நூலகங்களில் இன்னும் தொடர்ந்து வருகிறது. இவ்வாசிப்பு பழக்கம் படைப்பு உணர்வை உருவாக்கி எழுத தூண்டியது. இவர் சென்னை குரோம்பேட்டை தொழில்நுட்ப கல்லூரியில் சில ஆண்டுகள் பணியாற்றினார். இங்கு வேலை செய்த போது 1965 அதாவது 25 வயதில் சாயாவனம் என்னும் நாவலை எழுதினார். சாயாவனத்தின் ஓர் அரணாகவும் எல்லைக்கோடாகவும் இருக்கும் வனத்தில் வளரும் மரம் செடி கொடிகளை பற்றி யாருக்கும் சரியாக ஒன்றும் தெரியாது. அதனுள் சென்று திரும்பி வந்தவர்கள் இல்லை. 9 முன்பே பெரிய கருப்பண்ண தேவர் மாடு தேடிக்கொண்டு உருமத்தில் போனார். கொஞ்ச தூரத்திற்கு மேல் அவரால் நடக்க முடியவில்லை. என்னவோ வழி மறைப்பது மாதிரி இருந்தது. விழிகள் மங்கின. இரத்தம் கக்கிக்கொண்டு திரும்பி வந்தார். 3 அவர் உயிர் பிரிந்துவிட்டது. இது நடந்த பிறகு வனத்திற்குள் அநேகமாக யாரும் போவதில்லை. வனத்தின் முன்னே இருக்கும் புளிய மரத்தை தாண்டி யாரும் நடந்ததில்லை. அது தானாகவே ஓர் எல்லையாகிவிட்டது. சாயாவனம் கந்தசாமி, அவர் பேர் சாயாவனம் ஆயிடுத்த. அந்த சாயாவனம் வந்து அதுதான் அவருடைய முதல் படைப்பான்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. சாயாவனத்தில் என்ன ஒரு கதாநாயகனுக்கு உள்ள சில விஷயங்கள் எதிர்பார்க்க போனால் அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் வந்து அவனுக்கு இது மட்டும் தோணுது. இங்கே ஒரு ஒரு சர்க்கரை ஆலை தோணுது, அதுக்கு ஒரு நல்ல சரியான இடம். இந்தியாவில் சுற்றுப்புற சூழல் என்ன என்பது புரியப்படாத 1965 அது பற்றி எழுதப்பட்ட நாவல் சாயாவனம். சாயாவனம் நாவலை தீரர் சத்தியமூர்த்தியின் மகள் திருமதி லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி 1968 அவரின் வாசகர் வட்டம் சார்பில் வெளியிட்டார். நான் படித்த புத்தகங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் சாயாவனம். அதுக்கப்புறம் அவருடைய எல்லா எழுத்துமே இப்போ வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது தெரியாமல் விட்டு போனது இருக்கலாம், ஆனால் எல்லாமே படிச்சிருக்கேன். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த மினிமல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ் வார்த்தை தெரியறது இருக்கிறது. ஒரு அலங்காரங்கள் இல்லாமல் மினிமல் ப்ரோஸ் அவர் எழுதுறது, அது வந்து தமிழில் ரொம்ப குறைவு. அசோகமத்தின அவர் அப்படி எழுதுறார், ஆனால் அவரோட எழுத்து வேறு மாதிரி, இவரோட எழுத்து வேறு மாதிரி. அப்புறம் ஒரு கதையை வந்து சொல்கிறது இல்லை அவர். ஒரு கதையை சொல்கிறது இல்லைங்கிறதே எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது. ஆனால் பல கதைகளையும் சொல்கிறார் அவர். ஒரு காலகட்டத்தில் நடக்கிற விஷயங்களை, எதனால் எது எப்படி 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 நடக்குது, எது எதை பாதிக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து அதை படிக்கும்போது உணர்ந்துக்கிறாப்புல இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம், சிலப்பதிகாரத்துக்கு பக்கத்தில் காத்திரமாக நிற்குது இந்த சாயாவனம். அந்த அளவு அதுக்கு ஒரு ஆகிருதி இருக்கு. சா. கந்தசாமி தன் இலக்கிய நண்பர்களுடன் சேர்ந்து 1968
கோணல்கள் என்னும் சிறுகதை தொகுப்பை வெளியிட்டார். இத்தொகுப்பு கதைகள் சொல்லும் முறையாலும் கருத்தாலும் வேறுபட்டு சிறுகதை படைப்பில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தின. எனக்கு நண்பர் கந்தசாமியை 30 வருடங்களாக தெரியும். அவர் தமது 25வது வயதிலேயே சாயாவனம் நாவலை எழுதினார் என்பது எனக்கு வியப்பை தந்தது. அதன் பிறகு அவர் எழுதிய விசாரணை கமிஷன், தொலைந்து போனவர்கள் போன்ற நாவல்களை படிக்கும்போது அவை வெகு இயல்பாக எழுதப்பட்டவை என்று எனக்கு தோன்றியது. அவருடைய சிறுகதைகளும் அப்படியே எந்த விதமான செயற்கை தன்மையும் இல்லாமல் வெகு இயல்பான இயற்கையின் அடையில் எழுதப்பட்டவை. அதே மாதிரி அவருடைய சொற்பொழிவுகளும் வெகு இயல்பாக இருக்கும். எந்தவித செயற்கை தன்மையும் இல்லாமல் உள்ளதில் பட்டதை அப்படியே வெளியே சொல்பவர் கந்தசாமி. உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று என்று அவர் பேசுபவர் அல்ல. அவருடைய சொற்பொழிவுகள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும். அத்தனை தகவல்களையும் அவர் எப்படி சேகரிக்கிறார், எப்படி மனதில் பதித்து வைத்து கொண்டு ஒழுங்காக சொல்கிறார் என்பது எனக்கு வியப்பை தந்தது. அதேபோல அவருக்கு சங்கீதத்திலும் நடனத்திலும் ரசிகத்தன்மை இருந்தது என்பதை ஒரு சமயம் நான் கண்டுகொண்டேன். ஐந்தனை என்ற ஆவணப்படத்தை உருவாக்குவதற்காக அவர் ஒரு வாய்ப்பு பெற்றார். அதற்கு உதவும் வகையில் நான் ராஜ்குமார் பாரதி அவருடன் இணைந்து அந்த அவர் தேர்ந்தெடுத்த பாடல்கள் சங்க தமிழ் பாடல்களுக்கு வட்டமைத்து அதை மேடையில் ஆட வைத்து பிறகு அதை படமாக்கிய அனுபவம் எனக்கு கந்தசாமியுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தியது. 1970 எழுத்தாளர் அசோகமித்ரன், நா கிருஷ்ணமூர்த்தி, கிரியா ராமகிருஷ்ணன், நா முத்துசாமி, கவிஞர் ஞானக்கூத்தன் ஆகியோருடன் சேர்ந்து இலக்கிய சிற்றிதழை கொண்டு வருவதில் முன்னணியில் இருந்தார். இலக்கிய சங்கம்னு ஒரு 4-5 நண்பர்கள் சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. அந்த இலக்கிய சங்கில் இவர் ஒரு முக்கியமான அங்கத்தினர். அப்புறம் 5வது நண்பர் இருந்தார் நா கிருஷ்ணமூர்த்தி, அவர் இப்போ மதுரையில் இருக்கார். அந்த கூட்டு நடத்துகிற நேர்த்தி இருக்கு, அத்தனைக்கு எல்லாம் சின்ன பசங்க. ஆனால் அந்த கூட்டு நடத்துகிற நேர்த்தி என்ன ரொம்ப பிடிச்சது. நான் அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட 10 வயசு கூட பெரியவனாக இருக்கேன். ஆனால் அவங்க அவ்வளோ நேர்த்தியாக கூட்டத்தை, அந்த கூட்டத்தில் கை எழுதி தான் படிக்கணும், ஒன்றும் அப்படியே வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருந்தது. அப்போ அவங்க கோணல்கள்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, தொகுப்பு சிறுத்தொகுப்பு. அதில் 4 பேர், ஆளுக்கு 3 கதை, அதில் கந்தசாமி கதையும் ஒன்று இருக்கும். இவரது கதை ரொம்ப இந்த கதை, அதெல்லாம் தக்கையின் மீது 4 கண்கள். அப்போ இது ஒரு ரொம்ப தனிப்பட்ட குரல் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து சாயாவனம் வந்து சாயாவனத்தில் வாசகர் ஓட்டம் போடுறாங்க. உதாரணமாக வாசகர் ஓட்டம் அவ்வளோ எளிதாக ஒரு புது எழுத்தாளரை போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நல்ல ஸ்தாபிதமான எழுத்தாளர் தான் வேணும். ஜானகிராமன், பிச்சமூர்த்தி, டாக்டர் சிதம்பரம் கிடையாது. அதை தயாரித்தேன். அதில் ரொம்ப ஆரம்பத்திலே இவரது வந்துருச்சு. இவரது வேறு சில புத்தகங்களை சேர்த்து தான் மன்னித்தார். இவரும் இந்த சாயாவனம் மட்டும் இல்லை, அதில் சிதம்பர சம்பந்தத்தோட மண்ணில் தெரியுது வானம், அப்புறம் இந்த மாதிரி 2-3 புத்தகங்கள். அது மண்ணில் தெரியுது வானம்னு ஒரு 2-3 வரியில் நான் அதை ஒதுக்கிட்டேன். இதுக்கு மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம் இருந்தது. அது மாதிரி இது வந்து சாயாவனம் பேர், அதுக்கு சாயாவனம் இப்போ இருக்குது. அது உண்மையான இடம் அது. அதை அவர் எடுத்து செஞ்சார். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு படைப்பை படைக்கிறாங்க, அந்த ஒரு படைப்பே வரைய ஓஞ்சு போயிடுவாங்க. நிறைய பேர் ஓஞ்சு போயிடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான், டசன் கணக்கில் அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து அடுத்து 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 இவர் பார்த்து கைதுன்னு இருந்தார். அத்தனைக்கும் இவர் இந்த
பெரிய பத்திரிகைகளுக்கு போகிறதுக்கு இவருக்கு விருப்பம் தான். ஆனால் நான் சொல்லுவேன், பெரிய பத்திரிகை பத்திரிகை எப்படி இருந்தான்னு நம்மளுடைய கதை நிறைய பேர் போய் எட்டணும் அப்படின்ட்டு, அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு எழுத்தாளன் இந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்குன்னு நம்ம நிரூபிக்க முடியும்னா. இந்த இது தவிர அவர் தூர்தர்ஷன், அப்போ தூர்தர்ஷன் இருந்து தூர்தர்ஷன் தான் அப்போ நடராஜன் இருந்தார். இப்போது நடராஜன் இருக்க நல்ல நண்பர், அதனால் அவருக்கு நிறைய அந்த வாய்ப்புகள் கிடைச்சிது. பார்க்க போனால் அந்த தூர்தர்ஷனுக்காக அவர் ஒரு முழுநீள திரைப்படமே எடுத்திருக்கார், இந்த சாயாவனமே. அப்பதான் அவர் தான் அவன் எடுத்தாருன்னு அதில் நானும் பங்கு பெறுவேன். பேராசிரியர் சி டி நாசிமையா, மைசூர். தன்யலோகவில் 30 நாட்கள் தங்கி சூரிய வம்சம் என்னும் நாவலை எழுதினார். இங்கு ஆர் கே நாராயணன், ஏ கே ராமானுசன் ஆகியோரை சந்தித்து உரையாடும் வாய்ப்பை பெற்றவர். துயரம் என்பது ஒரு வாழ்க்கை துயரம் அல்ல, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமானது. அதை அறியவும் அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு நிகழ்வு. ஒரு பறவையின் குரல், ஒரு மனிதன் பக்கத்தை விட்டு ஒரு குழந்தையின் அழுகுரல், ஒரு பெண்ணினுடைய பாடல், எல்லாமே வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமானது. பலரும் வாழ்க்கை என்பதை துயரமாக நமக்கு மாற்றி கொடுத்து விட்டார்கள். துயரமான கதைகள் படிப்பதிலே மனதிற்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. துயரமே வாழ்க்கை என்றும் இந்த வாழ்க்கையே பாபத்தினுடைய பரிசு என்று சொல்கிறார்கள். இவ்வாறெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய அறிவால் சொன்னது பலருக்கு அதை பிடித்தமாகிவிட்டது. அதை நமது பண்டாரங்கள், மகரிஷிகள் என்று பலரும் இதனை ஊதி ஊதி பெரிதாக்கிவிட்டார்கள். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கானது, எந்த ஒரு திட்டத்திற்கும் வாழ்க்கை என்பது கட்டுப்பட்டதல்ல. இந்த போலி ஞானிகள், போலி எழுத்தாளர்கள் இம்மாதிரி விஷயங்களை, பெண்ணை ஒரு மாயை என்றும் உலகமே மாயை என்றும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் தோன்றியிருக்கிறது. எனது கருத்துக்கள், எனது நாவல்கள் போராடுகின்ற ஒரு கருத்து என்று சொன்னார். போராடுகின்ற எழுத்தாளன் அல்ல, அவன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அநியாயங்களுக்கு விரோதமாக அறிந்து கொள்ள வேண்டும். எனது நாவல்களில் போராட்டம் என்கின்ற சொல்லை நான் பயன்படுத்துவதில்லை. இது கை வாள் அல்ல, அவர்களாக அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு உதவி செய்கிறேன். தன்னை என்னை அறிந்து கொள்வதற்கு நான் எழுதுவது போன்று அதை படிக்கிறவர்கள் அவர்களை அறிந்து கொள்வதற்கும் அதற்கான தங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு தீவை அவர்களே தெரிந்து கொள்வதற்கும் இதை ஒரு விளக்கு மாதிரி. உனக்கு யாரும் வழிகாட்ட முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா, நீயே அறிந்து கொள். அதற்கு இந்த புத்தகம் ஓரளவிற்கு பயன்படும். நான் வாசகன் மீது, படிக்கிறவன் அறிவின் மீது நம்பிக்கை வைத்து தான் எழுதுகிறேன். நானும் வாசகனும் வேறல்ல. என்னை போன்று வாசகன் அதி புத்திசாலி என்றோ, என்னை போன்று அவன் மூடன் என்றோ தான் நான் கருதுகிறேன். இதை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை. என் கதைகளில் கதைகளே இல்லை என்று சொல்லும் சா. கந்தசாமி 250 மேற்பட்ட சிறுகதைகள், 12 நாவல்கள், 11 கட்டுரை தொகுதிகள், 2 பயண நூல்கள் எழுதியுள்ளார். உங்களுடைய நாவல், உங்களுடைய சிறுகதைகளில் அடிக்கடி நீங்கள் சொல்கிற ஒரு பெரிய கோட்பாடு, நான் கதையில்லாத கதை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கதையில்லாத கதைன்றது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் கதையில்லாத கதை என்று சொல்வது சாகசம், இன்பம், துன்பம் இவற்றை மிகைப்படுத்தி வாழ்க்கையின் இல்லாததற்கு மேல் கற்பனையாக, கற்பனை தான் மனிதர்களுக்கு பிடிக்கும் என்று கருதி அலங்காரமான சொற்களை கொண்டு மேலும் மேலும் அதை கூட்டி கொண்டு சொல்கிறார்கள். நான் அவ்வாறு எல்லாம் எழுதவில்லை. வாழ்க்கையின் புதிரை வாழ்க்கையின் புதிராகவே காணுகிறேன். அந்த புதிரை எளிய சொற்களை கொண்டு அதனுடைய அழகு குறையாமல், வாழ்க்கை என்பது அழகானது, வாழக்கூடியது. இந்த வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வாறு வாழ்ந்து கொண்டு வருகிறோமோ அதனை அதன் அடிப்படையிலே சொல்கிறேன். இதற்காக தனி மனிதனுடைய வாழ்க்கை, சமுதாயத்தினுடைய வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் இணைத்து சொல்கிற பொழுது இது கதை இல்லை, வாழ்க்கை தான் இருக்கிறது. கதை இல்லாத கதை என்று சொன்னால் வாழ்க்கை தான் கதை, அது ஒரு சுயசரித்திரம், சரித்திரம், வாழ்ந்த மனிதனுடைய வரலாறு என்று தான் சொல்ல வேண்டும். நான் மனிதனுடைய வரலாற்றை எழுதுகிறேன். வரலாறு என்பது
கதை அல்ல. சா கந்தசாமி எழுதிய சாயாவனம் சென்னை தூர்தர்ஷனில் குறும்படமாக எடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சுருமண் சிலைகள் பற்றிய இவரின் ஆய்வின் அடிப்படையில் சென்னை தூர்தர்ஷன் தயாரித்த தமிழக காவல் தெய்வங்கள் என்ற ஆவணப்படம் சர்வதேச விருது பெற்றது. உங்களுடைய சிறுகதையில் அதிகமாக பேசப்படுவது எது என்றால் தக்கையின் மீது நான்கு கண்கள். இந்த கதை எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது? இந்த கதையை எழுதுவதற்கு உங்களுக்கு அடிப்படையாக அமைந்த சூழல் எது? தக்கையின் மீது நான்கு கண்கள் என்கின்ற எனது சிறுகதையானது 1969 ஆண்டு எழுதப்பட்டது. அது 1970 ஆண்டு நாங்கள் நடத்திய கசட தபர என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. அந்த கதையை எழுதுவதற்கு எனக்கு அடிப்படையாக அமைந்தது இளம் பருவத்து வாழ்க்கை. அதாவது கிராமத்தில், தமிழகமே கிராமமாக இருந்தது, ஏரிகள் குளங்கள் ஆறுகள் சார்ந்தது. இந்த இடங்களில் வாழ்கின்ற சிறுவர்கள் எவ்வாறு தங்களது நேரத்தை செலவிட்டார்கள், பிறகு தாத்தாக்கள் தகப்பன்மார்கள் தாய்கள் பாட்டிகள் ஆயாக்கள் இவரிடம் எவ்வாறு எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு மனோதத்துவ ரீதியில் உளவியல். என் கதைகளில் முக்கியமான அம்சம் உளவியல். இந்த உளவியலை புத்தக படிப்பின் மூலமாக பெற்றதல்ல, வாழ்க்கையின் அடிப்படை அம்சத்தில் இருந்து நானே ஒரு உளவியலை அறிந்து கொண்டு அந்த உளவியலை சொல்லுகிற விதமாகத்தான் என் எல்லா கதைகளையும் எழுதுகிறேன். கதைக்குள் ஒரு உளவியல் உண்டு. என் கதை என்பது காட்சிப்படுத்துதல். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை சொல்லப்படாத அதன் அம்சங்கள் வழியாகவே வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கதையினுடைய அடிப்படை. ஒரு குடும்ப சிக்கல். ஒரு தாத்தா தன்னுடைய பேரன் வெற்றி அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆயினும் அது முழுதாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை அணைப்பது மாதிரி அடிக்கிறார். அந்த அடி என்பது அவன் இதயத்திற்குள் செல்கிறது. அவன் ஆயா என்பவள் இந்த கிழவன் என்ன செய்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அது புறம் சொல்லுகிறார், புறம் தள்ளுகிறார். ஆக பல இழைகள் ஒன்றோடு ஒன்று மிக நுட்பமாக பின்னப்பட்டு இருக்கும் நாவல். நாவல் அல்ல, சிறுகதை. இதனை ஒரு 30 ஆண்டுகளுக்கும் பிறகு இயக்குனர் வசந்த் அவர்கள் தூர்தர்ஷனுக்காக படமாக ஆக்கினார். அதற்கு இந்திய அளவில் நேஷனல் ஃபிலிம் அவார்டு கிடைத்தார். நான் சாக்காவுடைய வாசகம் தான் நான் என்ன சொல்லிப்பேன். காலப்போக்கில் பிறகு அவருடைய பப்ளிஷராக மாறுறதுங்கிறது அது ஒரு நல் வாய்ப்பு. எனக்கு பிடித்தமான இலக்கிய வடிவம் சிறுகதை தான். அந்த வகையில் சாக்காவுடைய சிறுகதைகள் எனக்கு ரொம்ப ரொம்பவும் பிடித்த விஷயம், என்னை ரொம்பவே யோசிக்க வைத்த விஷயம். சாக்காவோட கதைகளை சொல்லணும்னாக்கா முத்துராஜா பிராதுன்னு ஒரு கதை, அது எழுதப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. அந்த கதை வந்து உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் வேணாலும் மொழிபெயர்க்கலாம். பூமியில் இருக்கிற எந்த ஊருக்குமான எந்த மனிதர்களுக்குமான கதை அது. மகத்தான இந்திய சிறுகதைகள் என்ற பெயரில் தூர்தர்ஷன் தயாரித்த குறும்படம் தேசிய விருது பெற்றது. இயக்குனர் வசந்த். 2017 சிறந்த நாவல் ஆசிரியருக்கான கலைஞர் விருது பெற்றிருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு மேலாக அடையார் கேட் சாலைகளில் நண்பர்களோடு காலை பொழுதில் பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் நடைப்பயிற்சி செய்து கொண்டும் உள்ளார். கலிமாமணி என்ற பட்டத்துதான் கொடுத்திருக்கார் தவிர தமிழக அரசு அவருக்கு உரிய ஏற்றத்தை இடத்தை கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் சொந்த முயற்சியால் தமிழ்நாட்டிலும் சரி நாட்டின் பல பாகங்களுக்கும் சென்று தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு நன்றாக தெரியும், மைசூர் போன்ற இடங்களுக்கும், ஆந்திராவிலே இருக்கின்ற திருப்பதி போன்ற இடங்களுக்கும், மலேசியா சிங்கப்பூர் சிலோன் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று தன்னுடைய புலமையை தன்னுடைய எழுத்தின் வன்மையை அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார். 1998 விசாரணை கமிஷன் என்னும் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இந்நாவல் சமகால அரசியல் தனி மனிதனை பாடாய்படுத்தும் வலியை சொல்கிறது. சாயாவனம் இந்த திருக்கோயில் மிக தொன்மையானது.
மிக பழமையானதும் கூட. என்றால் சங்க இலக்கியத்திலே சென்னலந்தெருவின் அன்னந்துஞ்சும் பூக்கழு படைப்பை சாய்க்காட்டன்ன என்ற நற்றினையிலும் பெரிதொரு பாடலும் இதே போல வாரிகள் இரண்டு வரிகள் வருகிறது. எனவே சங்க இலக்கியத்திலே பேசப்பட்ட இந்த கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னவே இந்த கோயில் இருந்திருக்கிறது. சாய்க்காடு என்றாலே சாய் என்றால் கோரை என்று, கோரையில் மகிழ்ந்த பகுதி, மரங்கள் செறிந்த இடம், காடுகள் நிறைந்த இடம் என்பதுதான் இதற்கு பெயர். விசாரணை கமிஷன் நவீன இந்திய நாவல் வரிசையில் குறும்படமாக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 2006 ஆம் ஆண்டில் சிறந்த நூலுக்கான தமிழக அரசு விருது பெற்றது. காற்று தான் இசையாக மலர்வதற்கு தக்கதொரு புல்லாங்குழலை தேர்ந்தெடுத்துக் கொள்வதைப் போல இயற்கையும் சுற்றுப்புற சூழலும் தன்னை காத்து கொள்வதற்கு திரு சா கந்தசாமி அவர்களுடைய பேனாவை தேர்ந்தெடுத்து கொண்டது என்று சொல்லலாம். காரணம், இயற்கையை பற்றியும் சுற்றுப்புற சூழலை பற்றியும் அக்கறையில்லாமல் இருந்த ஒரு சமூகத்தில் அவற்றிற்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்கிற ஒரு படைப்பாளியாக திரு கந்தசாமி அவர்கள் உருவெடுத்தார்கள். குரலற்றவர்களினுடைய குரலாகவும் குரலற்றவர்களினுடைய குரலாகவும் அவருடைய இலக்கிய படைப்பு அமைந்திருப்பதை குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும். அவர் தனது முதல் புதினத்தை 25வது வயதில் எழுதினார். அதுதான் சாயாவனம். அந்த சாயாவனத்தினுடைய படைப்பை ஆழ்ந்து படிக்கிறவர்கள் நான் இப்போது கூறிய இந்த உண்மையை நன்றாக உணர முடியும். 25வது வயதில் தொடங்கிய அவருடைய இலக்கிய பயணம் கடந்த 50 ஆண்டுகளாக இடையறாமல் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இவரின் இலக்கிய சேவைக்காக தமிழக அரசு கலை மாமணி விருது வழங்கியது. உங்களுடைய நாவல்களில் சொல்லப்பட்டதிலிருந்து சொல்லப்படாதுன்னு ஒரு கோட்பாடு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். நமது பாரம்பரியமான இலக்கிய கோட்பாடு என்பது சொல்லப்பட்டதின் வழியாக சொல்லப்படாததையும் சொல்லப்படாததின் வழியாக சொல்லப்படுவதும் தான். இதை தொல்காப்பியமே குறிப்பிடுகிறது. விளக்கி சொல்வதில்லை, அது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற 10 பாட்டு 8 தொகை நூல்கள் எல்லாம் இதைத்தான் சொல்கின்றன. இது ஒரு பரம்பரையாக மரபாக அதுதான் ஒரு இலக்கிய கோட்பாடாக இருக்கிறது. நான் புதிதாக எதையும் சொல்லவில்லை. ஏற்கனவே பெற்றதை, நமது எது மரபோ அந்த மரபை, அந்த மரபின் தொடர்ச்சியாக நான் எழுதி கொண்டு வருகிறேன். அதுதான் சொல்லப்பட்டதின் வழியாக சொல்லப்படாத கதையை சொல்கிறாக இருக்கிறது. கந்தசாமி கிட்டத்தட்ட 50 வருடங்களாக தொடர்ந்து நவீன இலக்கியத்துறையில் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு படைப்பு எங்கே உருவாகிறது என்ற கேள்வி நாம் எழுப்பிக் கொள்வோமானால் அது ஒரு தனி மனித அனுபவத்தில் உருவாகிறது. இந்த தனி மனித அனுபவத்திற்கு வந்து சொற்களோ மொழியோ கிடையாது, அது உணர்வில் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இந்த தனி மனித அனுபவத்தை எப்போது நாம் பொது மனித அனுபவமாக மாற்றுகிறோமோ அந்த ரசவாதத்தில் தான் ஒரு படைப்பு சரியாக தளத்தில் கொண்டு வருகிறது. பொது மனித தளத்திற்கு இந்த தனி மனித அனுபவத்தை கொண்டு செல்ல வேண்டும். இதை இலக்கியத்தில் சொற்கள் மூலமாக செய்கிறோம், ஓவியத்தில் கோடுகள் மூலமாக, இசையில் ஓசை மூலமாக செய்கிறோம், இலக்கியத்தில் சொற்கள் மூலமாக சொல்கிறோம். ஸோ இந்த சொற்களினுடைய வலிமை அது வந்து தன்னை எடுத்துக்கொள்ளுகின்ற திறமையில் பொறுத்து இது வாசகனுக்கு சேர்கிறது. கந்தசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நாம் முக்கியமாக சொல்ல வேண்டும். அவருடைய பெரும்பாலான கதைகளில் உள்ள பாத்திரங்கள் அடித்தட்டு மக்களை சார்ந்ததாகவே இருக்கிறது. அவர்கள் யாரும் ரொம்ப படித்தவர்கள் கிடையாது. ரொம்ப ஒரு பேருந்தினுடைய நடத்துனர் அல்லது ஒரு தொழிற்சாலையில் ஒர்க் பண்ண வேலை செய்கிற தொழிலாளி, ஸோ இது மாதிரி ஒரு சாதாரண அளவிலே உள்ள மக்கள்ன்றதுனால அவங்களுக்கு படிப்பறிவோ படிப்பை காட்சிப்படுத்தி கொள்ளக்கூடிய அவசியமோ இல்லாதவர்கள். ஸோ எனவே அவருடைய பேச்சு வந்து மெய்யான உரையாடலே உடையதாக இருக்கிறது. அவருடைய பேச்சு பாத்தவங்களுடைய பேச்சு. அதனால அவருடைய கதைகளிலும், அவருடைய சிறுகதையாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி, அவருடைய கதைகளில் இந்த போலியற்ற அலங்காரம் இல்லாத மெய்யான ஒரு மொழி பயன்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மெய்யான மொழி பயன்பாட்டை அவருடைய படைப்புகளின் வெற்றியாக நம்ம கொள்ள முடியும். இரண்டாவது, எந்த ஒரு தனி மனித அனுபவத்தையும் அதை நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறோம், அதை வந்து யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் புரியக்கூடிய பொது உலக அனுபவமாக மாற்றுவதற்கு ஏதோ ஒன்றை இணைக்க வேண்டும்.
நம்முடைய அனுபவத்தை வேற ஒன்றோனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு சரியாக செய்யப்படுமானால் அது வந்து வெற்றியாக கருதலாம். கந்தசாமியினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக அவருடைய அனைத்து அனுபவங்களும் இந்த எல்லோருக்கும் புரியும்படியாக, எல்லோரின் சென்று அடையும்படியாக நன்றாக தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டும். சா கந்தசாமியின் அவர்களுடைய நூலை நாங்கள் அதிகமாக வெளியிட்டிருக்கிறோம். அவர்களின் விசாரணை கமிஷன் நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சாயாவனம் நூலையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் அறியப்படாத அந்த காலத்திலேயே சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய மிக அற்புதமான நூல் சா கந்தசாமி என்று சொல்லை விட சாயாவனம் கந்தசாமி என்றுதான் நண்பர்கள் கூறுவார்கள். சா கந்தசாமி அவர்கள் வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல, எங்களோட மிக அன்பு கொண்டு உறவர்கள். கவிதா பவனத்தினுடைய 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு நாம் ஏதாவது செய்யலாம் என்று இருவரும் யோசனை செய்தபொழுது, இந்த ஆண்டு நாம் ஜெயகாந்தனை போய் பார்க்கலாம் என்று அவர்கள் என்னை ஜெயகாந்தனிடம் அவர்களை தான் கூட்டி சென்றார்கள். 25வது வெள்ளி விழாவுக்கு என்னை மொத்த சிறுகதைகளையும் தொகுத்து நீங்கள் வெளியிடலாம் என்ற அனுமதியை கொடுத்தார்கள் ஜெயகாந்தன். அதற்கு முக்கிய தூண்டுகளாக இருந்தவர்கள் சா கந்தசாமி அவர்கள். இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இன்னொரு எழுத்தாளர் எப்போதுமே இன்னொரு எழுத்தாளர் புத்தகம் போடுவதில் என்பதெல்லாம் ஒரு அரிய செயல்தான். ஆனால் அது கந்தசாமி அவர்கள் கவிதா படிப்பதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக எனக்கு எப்பொழுதுமே இருந்தால் இப்பொழுதும் அப்படித்தான். நாவல், சிறுகதை, கட்டுரை, ஆவணப்படம், கலை இலக்கிய விமர்சனங்கள் பற்றி தொடர்ந்து எழுதியும் இயக்கியும் வரும் படைப்பு எழுத்தாளர் சா கந்தசாமி. சென்னை அடையாற்றின் கரையின் அருகில் நந்தனம் குடியிருப்பில் தன் மனைவி திருமதி ரோஹிணியுடன் வசித்து வருகிறார். காவிரி கரையில் பிறந்து அடையாற்றங்கரையில் வாழும் எழுத்தாளர் சா கந்தசாமி இலக்கிய நதியாக இயங்கி வருகிறார். எனது நாவல் என்ன சொல்லுகிறது என்பதை நாவலை படித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எதை சொல்ல விரும்புகிறேனோ அதை அந்த நாவலில் அதனுடைய கதைப்போக்கில் உரைநடையில் காட்சியில் சொல்லிவிடுகிறேன். அந்த நாவல் என்ன சொல்லியது என்பது பற்றி நான் ஒருபொழுதும் சொல்வதில்லை. அதுதான் ஒரு இலக்கிய படைப்பின் அடிப்படை அம்சம் என்று சொல்ல வேண்டும்.